This is first standard maths class. Today our topic is geometry. Geometry na or porulode size appuram shape appuram adu endha position la irukku abindradha pathi padikkiradhu dhaan geometry. Okay ma size nalla nikku enna yaavum undu onnu chirusa irukum abindlena perusa irukum okay va appuram shapes na namakku already theriyum la kodum kodum circle triangle ஷார்ட்டா இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் பத்தி பார்த்தோமா இப்போ வந்து டிஸ்டன்ஸ் பத்தி பார்க்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஆப்பிள் செட்டி இருக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குதா தள்ளி இருந்தா அதாவது டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா அது என்ன சொல்லுவோம் ஃபேர் அப்படி சொல்லுவோம் கீழ இந்த ரெண்டு ஆப்பிள்ஸ் பாரு பக்கத்துல பக்கத்துல இருக்கா பக்கத்துல பக்கத்துல இருந்தா அத நியர் அப்படி சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் பொசிஷன் பத்தி பார்க்கலாமா பொசிஷன் என்ன சொன்னே ஒண்ணு அபோவ்ல இருக்கும் அபோனா என்னது மேல கேவமா நெக்ஸ்ட் இல்லனா பிலோல இருக்கும் பிலோனா கீழ ஓகேவா அப்புறம் இன்சைடு உள்ள இருக்குது உள்ள இருக்குது பேர் என்னது இன்சைடு வெளிய இருக்குது பேரு அவுட் சைடு அத பத்தி பாப்போமா நெக்ஸ்ட் क्वेश्चंसக்கு எக்ஸாம்பிள் பாப்போமா இந்த பிக்சர்ல தி பேர்ட் இஸ் அபோவ் தி பிரான்ச் அண்ட் தி ஸ்விங் இஸ் பிலோ தி பிரான்ச் என்ன சொல்லிருக்காங்க The bird எங்க இருக்கு அந்த ட்ரீயோட பிரான்ச் மேல இருக்குது அப்படிதானே அப்படிதானே இருக்குதுல அப்புறம் ஊஞ்சல் ஊஞ்சல் எங்கமா இருக்குது அந்த பிரான்ச்சோட கீழ வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாப்போமா என்னதுமா fish tank the fish is inside the fish tank and the flower vase is outside the fish tank fish எங்க இருக்கு அந்த fish tankக்கு உள்ள இருக்குது அப்புறம் அந்த फ्लावर வாஸ் எங்கமா இருக்கு அந்த ஃபிஷ் டாங்கோட அவுட் சைடுல फ्लावर வாஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஷேப்ஸ் பத்தி பார்க்கலாமா ஷேப்ஸ்ல மொத்தம் ரெண்டே ரெண்டு டைப் தான் ஒன்னு 2D இன்னொன்னு 3D 2D னு எதை சொல்வாங்கன்னா ரெண்டே ரெண்டு டைமென்ஷனல் இருக்கறத தான் 2D னு சொல்வாங்க டைமென்ஷன் அது எக்ஸாம்பிள் என்னன்னா லெங்த் இருக்கும் பிரெத் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு டைமென்ஷனல் இருந்தா அது வந்து 2D னு சொல்வாங்க ஓகே 2D ஷேப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா நீ கேள்விப்பட்டிருப்பீங்க சர்க்கிள் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் இதெல்லாம் என்னது 2D ஷேப்ஸ் இப்ப அத பத்தி பாப்போமா ஷேப்ஸ் பத்தி பார்க்கலாமா நடுவுல இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் எல்லாமே இருக்கறத ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்குல இந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த ஸ்ட்ரைட் லைன் இதுல இந்த ஸ்ட்ரைட் லைன் இந்த ஸ்ட்ரைட் லைனை என்ன சொல்லுவோம்னா எட்ஜஸ் அப்படி சொல்லுவோம் ஓகேவா நெக்ஸ்ட் இது சைடு இது ஒரு சைடு 1 இது ஒரு சைடு 2 இது ஒரு சைடு 3 இது ஒரு சைடு 4 ஸ்கொயர் மொத்தம் எத்தனை சைடுஸ் இருக்கு 4 சைடுஸ் இருக்கு அதே மாதிரி இங்க பாப்போமா ட்ரையாங்கிள் 1 2 3 ட்ரையாங்கிள் எத்தனை சைடு இருக்கு 3 சைடுஸ் இருக்கு நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் பாப்போமா ரெக்டாங்கிள் எத்தனை சைடு இருக்கு 1 2 3 4 ட்ரையாங்கிள் எத்தனை சைடு இருக்கு 4 சைடுஸ் இருக்கு சர்க்கிள் எத்தனை சைடு இருக்கு சர்க்கிள் சைடு தெரியதா இல்ல இல்ல சர்க்கிள் ஹஸ் நோ சைட்ஸ் நெக்ஸ்ட் வந்து கார்னர் பத்தி பாப்போமா கார்னர்னா என்னமா இந்த ரெண்டு எட்ஜஸ் வந்து மீட் பண்ற இடத்துக்கு பேரு தான் என்னது கார்னர் இதுல எத்தனை கார்னர் இருக்கு 1 2 3 4 ஸ்கொயர் மொத்தம் 4 கார்னர்ஸ் இருக்கு ட்ரையாங்கிள் எத்தனை கார்னர்ஸ் இருக்குன்னு பாப்போமா 1 2 3 ட்ரையாங்கிள்ல 3 கார்னர்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் பாப்போமா ரெக்டாங்கிள் என்ன இருக்கு 1 2 3 4 4 கார்னர்ஸ் இருக்கு சர்க்கிள் எத்தனை கார்னர் இருக்கு இருக்குதா கார்னர் இருக்கா சர்க்கிள்ல சர்க்கிள் ஹஸ் நோ கார்னர்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஷார்ட் டால் பார்த்தோமா அது என்னது சைஸ் சைஸ் பத்தி பார்த்தோம்ல நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் பொசிஷன் பொசிஷன் பத்தி பார்த்தோமா நெக்ஸ்ட் ஷேப் பத்தி பார்த்தோம் இப்போ இதெல்லாம் ரியல் லைஃப் எங்க யூஸ் ஆகுதுன்னு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாப்போமா சரி இதுல இந்த ட்ரீ எப்படிமா இருக்கு இந்த ட்ரீ
டாலா இருக்குது. பக்கத்துல உள்ளது எப்படி இருக்கு? ஷார்ட்டா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் டிராபிக் சிக்னல் தெரியுமா எல்லாருக்கும்? தெரியும் தானே? என்னென்ன கலர் இருக்கும் அதுல? ரெட், எல்லோ, கிரீன், மூணு கலர் இருக்குமா? இந்த டிராபிக் சிக்னல்ல ரெட் கலர் எங்கம்மா இருக்குது? மேல, அதாவது டாப்ல இருக்குதா? கிரீன் கலர் எங்க இருக்குது? கீழே. கீழனா பாட்டம். ஓகேவா? எல்லோ கலர் எங்கம்மா இருக்குது? மிடில்ல இருக்குது. மிடில்னா நடுவுல. இதெல்லாம் என்னதுமா? டிராபிக் சைன்ஸ். நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பாத்துருக்கீங்க தானே? இப்ப இதெல்லாம் என்ன ஷேப் இருக்குன்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஷேப் இருக்குது? சர்க்கிள். செகண்ட் ஒன் என்ன ஷேப்லமா இருக்குது? ட்ரையாங்கிள். தேர்ட் ஒன் ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குது. இந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல எல்லா இடத்துலயுமே ஷேப்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே மாதிரி வேற டாபிக் கூட மீட் பண்ணுவோம். ஓகேவாமா? பாய்.